இப்போ தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா, இஃப் த ரூட்ஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி மைனஸ் சி எக்ஸ் ப்ளஸ் சி மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல், தென் ப்ரூவ் தட் பி ஏ சி ஆர் இன் அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷன். ஏ மைனஸ் பி இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி மைனஸ் சி இன்டூ எக்ஸ் ப்ளஸ் சி மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ என்ற சமன்பாட்டின் மூலங்கள் மெய் மற்றும் சமம் எனில் பிஏசி ஆகியவை ஒரு கூட்டு தொடர் வரிசையை அமைக்கும் என நிறுவுக. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த இதை ரியல் அண்ட் ஈக்குவல் ப்ரூவ் பண்ணிக்கலாம், அதை முதல்ல செஞ்சிடலாம். இப்போ இது சம்மில் பார்த்திங்கன்னா ஏ மைனஸ் ஏபிசி எல்லாம் ஸ்மால் லெட்டர்ஸில் இருக்கிறனால நம்ம வந்து டிஸ்கிரிமினன்ட் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் கேபிட்டல் ஏபிசி எடுத்துக்கலாம் மைனஸ் ஃபோர் ஏசி. இதில் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி, பி இஸ் ஈக்குவல் டு B மைனஸ் சி, சி இஸ் ஈக்குவல் டு சி மைனஸ் ஏ. அப்போ இது வந்து இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ திஸ் இம்ப்ளைஸ் பி ஸ்கொயர் அப்படின்னா பி மைனஸ் சி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஏ பார்த்திங்கன்னா ஏ மைனஸ் பி இன்ட்டு சி மைனஸ் ஏ. This implies A minus B the whole square அப்படினா B square minus 2BC plus C square minus 4 into இதை முதல்ல உள்ள இருக்கிறதா மல்டிப்ளை பண்ணிக்கலாம். A வால மல்டிப்ளை பண்ணால் A into C plus A square minus BC plus BA. With this implies b square minus 2bc plus c square minus 4ac minus 4a square plus 4bc plus 4ba. This implies நம்ம abc squares first எழுதிடலாம். first பார்த்தீங்கன்னா minus 4a square மைனஸ் ஃபோர் ஏ ஸ்கொயர், ரெண்டாவது பி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், மூணாவது சி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். அடுத்தது பார்த்திங்கன்னா ஏபி எது இருக்குது, இங்கே இருக்குது ப்ளஸ் கடைசியில் ஃபோர் ஏ பி. அடுத்தது இங்கே ஒரு மைனஸ் டூ பிசி இருக்குது, இங்கே ஒரு ப்ளஸ் ஃபோர் பிசி இருக்குது. அப்போ ப்ளஸ் டூ பிசி, இங்கே மைனஸ் ஃபோர் ஏசி. விச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டாச்சு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஏபி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மைனஸ் வருது, இந்த இடம் வந்து மைனஸ். அப்போ மைனஸ் இப்போ இங்கே வந்து மைனஸ். மைனஸ் ஃபோர் இது பார்த்திங்கன்னா இந்த இந்த இது ஃபுல்லாக வந்து ஒரு ஈக்குவேஷனாக நமக்கு ஒரு ஃபார்முலாவை நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணுது. அது என்னென்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு. இதில் நமக்கு வந்து ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர்னு வரும். ஆனால் இங்கே மைனஸ் ஃபோர் ஏ ஸ்கொயர்னு வர்றதுனால நம்ம இங்கே வந்து மைனஸ் டூ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்னு போட்டுக்கிறோம். ஏன் அப்படின்னா இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஏ இருக்கிற இடம் மட்டும்தான் நமக்கு மைனஸில் வருது, அதனால் இந்த இடத்துல மைனஸ் டூ ஏ அப்படின்னு போட்டுட்டு மற்ற ரெண்டு ப்ளஸ் ப்ளஸ் போட்டு ஸ்கொயர் போட்டோம்னா அதோட ஃபார்முலா வந்துடுச்சு. விச் இது எந்த ஃபார்முலாவை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் டூ பிசி ப்ளஸ் டூ சிஏ. இந்த ஃபார்முலாவை
நம்ம செஞ்ச சம்மை ரெப்ரசன்ட் பண்ண, அதனால் நம்ம டைரெக்டாக அந்த ஆன்சரை எடுத்து எழுதிட்டோம். ஆனால் இப்போ இதை வந்து நமக்கு என்ன, நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்குது அப்படின்னா, மைனஸ் 2a + b + c இஸ் ஈக்குவல் டு 0 வந்துருச்சு. அப்போ இதில் b + c இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் இந்த பக்கம் போச்சுன்னா 2a. இப்போ இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து இது வந்து அரித்மெட்டிக் ப்ரொகஷனா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஏபியில் இந்த ஃபார்மில் இருக்குது. ஏபி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏபி அப்படிங்கிறது வந்து இப்போ நமக்கு வந்து பிஏசி வந்து ஏபியில் இருக்குதான்னு கேட்குறாங்க. இப்போ இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ண, இந்த ரெண்டு டேர்மையும் மைனஸ் பண்ணோம்னாலும் இந்த ரெண்டு டேர்ம் மைனஸ் பண்ணாலும் நமக்கு சேம் தான் வரும், ஆன்சர் வந்து சேமாக இருக்கணும். இப்போ இஃப் b, a, c ஆர் இன் ஏபி, தென் d1 இஸ் ஈக்குவல் டு d2. அதாவது டேர்ம் t2 - t1 இஸ் ஈக்குவல் டு, அதாவது இது வந்து t2, ஏ வந்து t2, இது வந்து t1, மைனஸ் t2 - t1 இஸ் ஈக்குவல் டு t3 - t1. அப்போ இதை நம்ம எப்படி எழுதணும்னா, அதை எடுத்து எழுதுங்க, a - b. இது வந்து t1, இது t2, இது t3. அப்போ a - b இஸ் ஈக்குவல் டு c - a. அப்போ நம் c - a. இப்போ நாம் இங்கொரு ஏ இருக்குது. அப்போ நம்ம ஆட் பண்ணோம்னா இந்த ஏ இந்த சைடு வந்துருச்சுன்னா 2a இஸ் ஈக்குவல் டு c + b. இந்த c + b வந்து இந்த பக்கம் போயிடுச்சு. அப்போ இது வந்து நமக்கு 2, இந்த ஈக்குவேஷன் வந்து நமக்கு 2. அப்போ பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்தபடி நமக்கு 2a ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் சேமாக இருக்குது. ஃப்ரம் 1 and 2 தே ஆர் இன் ஏபி. நம்ம ஹென்ஸ் ஏபி ஹென்ஸ் ப்ரூடன் போட்டுருங்க, அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இஃப் ஏபி ஆர் ரியல் தென் ஷோ தட் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் a - b இன்ட்டு x² -6 a + b இன்ட்டு x -9 a - b இஸ் ஈக்குவல் டு 0 ஆர் ரியல் அண்ட் அன்இக்குவல், அதாவது மெய் மட்டும் சமம் இல்லை என நிரூபிக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை டிஸ்கிரிமினன்ட் இஸ் ஈக்குவல் டு b² - 4ac. அப்போ இதில் ஏ இஸ் ஈக்குவல் டு a - b, b இஸ் ஈக்குவல் டு a + 6 a + b. நம்ம அப்படியே ஸ்மால் லெட்டர்ஸ்லேயே எடுத்துக்கலாம். சி இஸ் ஈக்குவல் டு 9 - a - b. இப்போ நம்ம அப்ளை பண்ணலாம். விச் இஸ் ஈக்குவல் டு b² வந்து 6 a + b த ஹோல் ஸ்கொயர் -4 a. பார்த்தீங்கன்னா a - b இன்ட்டு -9 a - b. 6 × 6 = 36. அடுத்தது a + b த ஹோல் ஸ்கொயர். அப்போ a² + 2ab + b² -4 - -9 = 36. 36 × a - b இன்ட்டு a - b த ஹோல் ஸ்கொயர். a - b த ஹோல் ஸ்கொயர். அப்போ அந்த ஃபார்மில் பார்த்திங்கன்னா a² - 2ab + b² இப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 36a² + 72ab + 36b² + 36a² - 72ab + 36b². இப்போ இதில் 72 இந்த 72ab கேன்சல் ஆயிடுச்சு. விச் இஸ் ஈக்குவல் டு 36a² 36a²
72 ஏ ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே ஒரு 36 பி ஸ்கொயர், இங்கே ஒரு 36 பி ஸ்கொயர். அப்போ 72 பி ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 72 வெளியில் எடுத்துட்டோம்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், இது பார்த்திங்கன்னா விச் இஸ் கிரேட்டர் தேன் ஜீரோ. ஏன்னா 72 இஸ் கிரேட்டர் தேன் ஜீரோ. அப்போ இப்போ வந்து இந்த தேர்ஃபோர் தி ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன் ஈக்குவல்.